ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராயல் குயின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆரி மீடியில். இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக் ஷேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இது ஒரு மாதிரி கர்வாக வந்திருக்கு. இது வந்து நம்ம பேக், இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, நீங்கள் பேக்லேயும் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு புது விதமாக நம்ம ஒரு டிசைன்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு லைனை முடிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு லைன் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து எப்பவும் போல் நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறோம். நான் வந்து இன்றைக்கி தயாஜி தான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே வந்து நான் செயின் ஸ்டிச்சுக்கு வந்து 14 நீடில் யூஸ் பண்ணுவேன். ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா தயால்ஜி பூ யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். த்ரெட் வந்து நம்மளுக்கு பிடிச்சி இழுக்காமல் வரும் 14 நீடில் யூஸ் பண்ணும்போது. ஆரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இன்னொன்று வந்து எந்தெந்த ஒர்க்குக்கு எப்படி நீடில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மெத்தடையும் நம்ம புரிஞ்சு போட்டுக்கணும். அப்போ தான் ஆரியில் வந்து நம்ம வந்து நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த கர்வ் வந்துட்டோம். அந்த கர்வ் வந்து எப்படி திருப்பணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கர்வ் திருப்புற இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பவும் போல் போட்டுக்கணும். அதாவது இந்த கர்வ் திரும்புகிற இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டு திருப்பி லாங் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் அந்த கர்வ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 mm ஆன்டிக் பீட், 4 mm தான் யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப பிக் சைஸு 1 mm யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஒன்று நான் போட்டு பார்த்துருக்கேன். 1/2 inch மேலே இருந்தே நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/2 inch விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு நல்லா நெருக்கி பக்கத்தில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் திருப்பி ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறையா வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதை எப்படி லாக் போடுறதுன்றது. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஹோல் வரும். அதுலேருந்து இந்த பீட்ஸை பிடிச்சி இழுத்தோம்னா கொஞ்சம் டைட் ஆகிக்கிறோம். இதான் இதோட மெத்தடு. இன்னொன்று உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்றத நல்லா பாருங்க. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் எனக்கு ஜரி த்ரெட்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து லாக் போடும்போது த்ரெட்டுனா தெரியும். அதனால இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு சேம் ஆயிரும். அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்க நான் எப்படி போடுறேன் அப்படின்றத. பக்கத்துலேயே நெருக்கமாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. லாக்னா செயின்னும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போ மெத்தட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறையா வீடியோஸில் நம்ம நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹோல் வரும். நம்ம பூ கட்டுறதுக்கெலாம் ஒரு முடிச்சு போடுவோம். அந்த முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பீட்ஸ் வந்து நம்மளே நம்மளாவது ரொம்ப டைட்டாக இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பீட்ஸ் வச்சோன்னே. இதை நம்ம கொஞ்சம் சின்ன பீட்ஸாக வச்சோம்னா நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. இது என்னோட ஐடியாஸ் பொறுத்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து புட்டிக் மாடல். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இன்றைக்கி இது சரி இது உங்களுக்கு நான் போட்டு காமிக்கணும் அப்படின்றத நான் போடுறேன். இப்போ இந்த இது நான் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு டூ லைன் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். எப்படின்றத பண்ணலாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பீட்ஸ் போட்டுக்கோங்க. திருப்பி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து நான் ஜூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பக்கத்துலேயே போட்டு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 6 சுகர் பீட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். முதல் வந்து 5 எடுத்தோம். அடுத்து வந்து கவுண்டிங் வந்து நம்மளுக்கு கூடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு தெரியும்.
வந்து 3 பிட்ஸ் வைக்கிறேன், ஆனால் நீங்கள் பேசிக்காக இருக்கவங்க வந்து 2 பிட்ஸ் வச்சாலே போதும். நம்ம வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு அதை போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு லைன் அடுத்து வந்து நம்ம இப்போ 7 போடணும். அடுத்து வந்து இப்போ நம்ம 7 போட போகிறோம். இப்போ இது போட்டுக்கோங்க, திராசா போட்டுக்கணும். திருப்பி இதுல இருந்து இப்படி நம்ம கிராஸா கொண்டு வரணும். உங்களுக்கு ரெண்டுதே போதும் அப்படின்னா நீங்க ரெண்டோடய பாட்டிக்கலாம். நாங்க அதோட ஒரு மூணு போட்டிருக்கேன். இப்ப அடுத்து இங்க வரும்போது நம்ம ரெண்டு தான் போட போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து நம்ம ஒரு மூணு லைன் போட்டிருந்தோம், அதை நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா மூணாவது லைன் போடும்போது இந்த பீட்ஸோட அதை ஒட்டிக்கிட்டு வருது, அதனால 2 லைனே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாவே பண்ணிட்டேன். இப்போ இதே தான் நம்ம பண்ண போகிறோம். 6 ஸ்பீட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதே இப்படி கிராஸாக நம்ம கொண்டு வந்து இங்கே வரைக்கும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கிட்டு வரும்போது இந்த ஷேப்பில் நம்ம கொடுக்கணும். இந்த ஷேப்பில் கொடுத்து முடிச்சுட்டோம். இப்போ இந்த ஷேப்பில் நம்ம இப்படி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதோட டிசைன்ஸ் பாருங்க, நம்ம போட்டு முடிச்சாச்சு இப்படி இருக்கு. இது வந்து ஒரு புட்டிக் மாடல். இதில் புட்டிக் இதுலேருந்து தான் நான் இந்த மாடல் பார்த்துருந்தேன். இதே மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட்டான அந்த ஸ்டிச் நீங்கள் தெரிஞ்சுக்கிறனோ, ரொம்ப சிம்பிளானது தான். நம்மளோட நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம எதுவுமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரி மாடல் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாலாம் போட்டு பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இது பண்ணேன். இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு உங்களுக்கு சந்தேகங்கள்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுக்கும் நான் ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறேன். இதுவரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிக்குங்க. இதை விட ஒரு இன்னொரு சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வெல்கம் டு ராயல் குயின்ஸ் சார்.